हेलो फ्रेंड्स वेलकम टू नेविक तमिल चैनल இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பட்டர் நான் இத தான் செய்ய போறோம் இது வந்து நம்ம ரொம்ப ரெகுலரா எடுத்துக்க கூடிய ஒரு ஃபுட் கிடையாது சோ मंथலி ஒன்ஸ் அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் வீட்லயே இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஈஸ்ட் ஒரு 10 मिनिट्सக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் sugar 1/2 ஸ்பூன் salt கொஞ்சமா warm butter சேர்த்து அதல 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டு நம்ம நல்லா நொதிக்க வச்சுக்கலாம் அடுத்ததா இதுக்கு நம்ம எவ்வளோ குவாண்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மைதா மாவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மைதா மாவு கூட கொஞ்சமாக கோதுமை மாவும் கலந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபுல்லாக வந்து மைதா மாவில் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் மாவு கொட்டிக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ஈஸ்ட் நொதிச்ச இந்த இது இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் கலந்துக்கலாம் பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம மாவு நார்மலாக எப்படி பிசையுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இழுத்து இழுத்து வந்து மாவு பிசைஞ்சு வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன் நம்ம ஆயில் மேலே தடவுறோன்னா அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி இதை வந்து ஒரு 1 hour அளவுக்கு நல்லா பஃபன் டபுளாக வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உருண்டைகள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பிக் சைஸாகவே நம்ம உருண்டைகள் எடுத்து இது மாதிரி மாவு வச்சு நம்ம திரட்டிக்கலாம் இப்போ நல்லா திரட்டிட்டு இதை வந்து நம்ம தோசை தவாவில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ தோசை தவா ஹீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம திரட்டி வச்சுருக்கேன் அந்த மாவு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒன் சைட் லைட்டாக வெந்ததும் அடுத்ததாக நம்ம இந்த கிரில் பண்ணுற இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடுப்புலையும் வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து அந்த கிரில் பண்ணுற அந்த பிளேட்டில் இங்கே பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்த உடனே இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நான் வெண்ணையும் கொத்தமல்லி தழையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் இது பண்ணி விட்டோன்னா நமக்கு அந்த சாஃப்டான ஒரு நான் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நான் நான் ரெடி பண்ணியாச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது கூட சிக்கன் குருமா அப்படி இல்லைன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கும்போது காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வீட்லேயே ஒரு சூப்பரான பட்டர் நான் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்